இன்னைக்கு சூப்பரா ஒரு எக் லாலிபாப் செய்ய போறோம். மூணு முட்டையை எடுத்து தண்ணியில போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுட்டு அது வேகறதுக்குள்ள ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிட்டு, கேரட் ஒன்னு எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு, மல்லி இலை கொஞ்சமா எடுத்து அதையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து தூளா கட் பண்ணி வச்சுட்டு, வெந்த முட்டையை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு, காய் சீவர கட்டையை வச்சு நல்லா சீவிக்கணும். தூளா அஞ்சாறு பிரெட்டை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பிரெட் கிரம்ஸா அரைச்சி எடுத்துட்டேன். துருவி வச்ச முட்டைய ஒரு பவுல்ல போட்டு அதோட கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கேரட், கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு, சீரகத்தூள் கால் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டு, சில்லி ஃபிளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டு, ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா பிச்சு போட்டு, சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அழுத்து முடுத்து பிசைஞ்சிக்கணும். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு அதுக்குள்ள சீஸ் கியூப்ஸ் வச்சு நல்லா உருண்டை புடிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாமே உருண்டை புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் கார்ன்ஃபிளவர் கொஞ்சமா எடுத்து ஒரு பவுல்ல போட்டு தண்ணி, சில்லி ஃபிளேக்ஸ், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட்ல பிரெட் கிராம்ஸ் கொட்டி, புடிச்சு வச்ச உருண்டைய கார்ன்ஃபிளவர்ல டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல பெரட்டி ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் டூத் பிக் சொருவி டேஸ்டிங்காக எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். அத்தை இந்தாங்க தான் நான் செஞ்ச எக் லாலிபாப் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குமா.